அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல ஜனவரி மாத மைத்ரேய முகூர்த்தத்துக்கான நாள் மற்றும் நேரத்தையும் அந்த மைத்ரேய முகூர்த்தத்துல நம்ம கடனை அடைக்க நாம என்ன பண்ணுங்கிறத பத்தியும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. யாருமே ஆசைப்பட்டு போய் கடன் வாங்குறது இல்லைங்க. சூழ்நிலை காரணமா கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேரு. இந்த மைத்ரேய முகூர்த்தம்ங்கிறது ஒருவருக்கு கடன் பிரச்சனையால ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு விடிவு காலம் தரும் ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் கடன் பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை தரும் காலமாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்றத முதல் நம்ம பார்க்கலாம். ஒரு சில நட்சத்திரத்தோட ஒரு சில லக்னம் சேரும் நேரத்தை தான் நாம மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தை நாம மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்றோம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தையும் மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்றோம். இந்த மாதிரி சேரக்கூடிய காலம் செவ்வாய்க்கிழமையில வந்தா அது ரொம்ப சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நாம பயன்படுத்தி நம்ம கடன்களை அடைக்கும் போது நமக்கு 100% பலன்கள் தரும்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாசமும் மைத்ரேய முகூர்த்தம் 1, 2 இல்ல 3 நாட்கள்ல வரும். இந்த ஜனவரி மாசம் 3 நாட்கள்ல வருது. அதே மாதிரி இந்த ஜனவரி மாசத்துல வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்துல 3 நாள்ல 1 நாள் செவ்வாய்க்கிழமையில வருது. அதனால அந்த நாளை தவற விடாம யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஜனவரி மாசத்துல என்னன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருதுங்கிறத பாக்கலாம். 10/1/2022 திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:17 முதல் 3:18 வரைக்கும் இருக்கு. அடுத்து 11/1/2022 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:32 முதல் 2:32 வரைக்கும் இருக்கு. இதுதான் இந்த மாசத்துக்கான சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். அடுத்து 27/1/2022 வியாழக்கிழமை காலை 11:45 முதல் 1:45 வரைக்கும் இருக்கு. இந்த மாசத்துல வர்ற 11/1/2022 செவ்வாய்க்கிழமை மைத்ரேய முகூர்த்தத்தை யாரும் தவற விடாதீங்க. ஏன்னா அது செவ்வாய்க்கிழமையில வர்றதுனால 100% பலன்களை நமக்கு கொடுக்கும். அதன் மூலமா நம்ம கடன்கள் சீக்கிரமா அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த டைமை மிஸ் பண்ணாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல உங்க கடன்கள் அடைய உங்களால எவ்வளவு முடியுமோ அது 100 ரூபாயா இருந்தாலும் எடுத்து வைக்கலாம். உங்க கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்துகிட்டு ஒரு கவர்ல அசல்ல ஒரு பகுதியையோ இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு தொகையையோ எடுத்து வைக்கணும். உங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு கடனுக்கும் தனித்தனியா ஒரு கவர்ல எடுத்து வைங்க. இருக்கிற எல்லா கடனுக்கும் ஒரே கவர்ல எடுத்து வைக்காதீங்க. இப்படி எடுத்து வைக்கிற கவரை பீரோல உங்க பட்டு துணிகளுக்கு நடுவுலயோ இல்ல பணம் வைக்கிற இடத்துலயோ வச்சிருங்க. ஏன் பட்டு துணிகளுக்கு நடுவ வைக்க சொல்றேன் அப்படின்னா பட்டு துணிகள்ல பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஏற்கனவே போன மாசம் நீங்க பணத்தை மைத்ரேய முகூர்த்தத்துல எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதே கவர்ல நீங்க இந்த மாசமும் எடுத்து வைக்கலாம். புதுசா கவர் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்போ இந்த கவர்ல பணத்தை எப்படி வைக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு கவர் வாங்கிக்கோங்க. அதுல 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த கவர்ல உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை மைத்ரேய முகூர்த்தத்துல வச்சுட்டு அது கூட ஒரு பிரியாணி இலையில கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த கவர்ல வச்சிருங்க.
கூடவே ஒரு பட்டை துண்டையும் அதுல போட்டு வைங்க. பிரியாணி இலை கிழியாம புள்ளி புள்ளியா இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி இந்த கவர்ல பணத்தோட பிரியாணி இலையையும் பட்டையையும் சேர்த்து வைக்கும் போது அது பணத்தை அதிக அளவுல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். போன மாசம் பணத்தை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க யூஸ் பண்ண அதே பிரியாணி இலையில திருப்பியும் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு இந்த மாசமும் எழுதி நாம வச்சுக்கலாம். உங்களால முடிஞ்சா நேர்லயோ இல்ல ஆன்லைன்லயோ கூட உங்க கடனை நீங்க அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அடைக்கலாம். இப்படி நீங்க கொடுக்கக்கூடிய தொகை வந்து அசல்ல ஒரு பகுதியா தான் இருக்கணும். வட்டியா இருக்க கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்லயோ இல்ல ஆன்லைன்லயோ கொடுக்க முடியலன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கவர்ல எடுத்து வைங்க. இந்த கவரை பூஜை அறையில வச்சு மனசார உங்க குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பீரோல வச்சிருங்க. இத நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள்ல ஒரு பகுதியோ அல்லது முழுவதுமோ கூட அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேரு மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிட்டு வராங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி.